வணக்கம் டிசிஆர் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பிரெட் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 10 பிரெட் பீஸ் துண்டுகளை எடுத்து ஓரத்தை கட் பண்ணிக்கோங்க. ஓரத்தை கட் பண்ணின பிரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் கட் பண்ணின பிரெட் துண்டுகளை போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மிக்சியில் பொடி பண்ண பிரெட் தூளை போட்டுக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர், அரை கப் கெட்டியான பால், 2 ஸ்பூன் தூள் பண்ணின பாதாம் பருப்பு போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. குலாப் ஜாமுன் மாவு ரெடி ஆகிருச்சு. மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க. இதோட ஒரு கப் சர்க்கரையை போடுங்க. இதோட பொடி பண்ண 2 ஏலக்காயை போடுங்க. இதோட கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கலந்து விடுங்க. பாகு ரெடி ஆகிருச்சு, இறக்கிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. உருட்டி வச்ச உருண்டையை ஒன்றொன்றா போடுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் எல்லா உருண்டையும் போட்டு 5 நிமிஷம் ஊற வைங்க. இப்போது சூப்பரான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.